திண்டுக்கல் வத்தலகுண்டு சென்றாய பெருமாள் கோயிலில் அதிமுக நிலக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேன்மொழி சேகர் வாகன நிறுத்தும் இடத்திற்கு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டினார். மக்கள் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 10 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சி தலைவி பிறந்த நாளையொட்டி அம்மா பேரவை துணை செயலாளரும் பரங்கிமலை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளருமான பெரும்பாக்கம் இ ராஜசேகர் ஏற்பாட்டில் இசை நாற்காலி மற்றும் கோலப்போட்டி நடைபெற்றது. இதில் சென்னை புறநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே பி கந்தன் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் முகிலன் விளையில் 48 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை முன்னாள் அமைச்சர் தலவாய் சுந்தரம் ரிப்பன் வெட்டி கல்வெட்டையும் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் சோழங்கப்பாளையத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளுக்கான சமூக வலைதளங்கள் பயன்பாடு குறித்த பயிற்சி பட்டறை நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் கே வி ராமலிங்கம் சமூக வலைதளங்களில் திமுகவின் பொய்யான பிரச்சாரங்களுக்கு சவுக்கு அடி கொடுக்கும் அளவுக்கு தகவல் தொழில்நுட்ப பிரிவைச் சேர்ந்த நிர்வாகிகள் செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தினார். அப்போது தகவல் தொழில்நுட்ப பிரிவின் மாநில இணைச் செயலாளரும் செய்தி தொடர்பாளருமான கோவை சத்யன் மற்றும் முன்னாள் அமைச்சர் பி சி ராமசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வி பி சிவசுப்பிரமணி, கே எஸ் தென்னரசு, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகுமார சின்னையன் ஆகியோர் உடனிருந்தனர்.